வாழ்க்கையே போராட்டமாக மாறிய பாடகி கல்பனாவின் கண்ணீர் பக்கங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரபல இசை குடும்பத்தில் இருந்து வந்து தன்னுடைய தனித்துவமான குரலால் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என அனைத்து திரையுலக ரசிகர்களிடமும் மிகவும் பிரபலமானவர் பாடகி கல்பனா. தந்தையே ஒரு இசையமைப்பாளர் என்பதால் கல்பனாவுக்கு சங்கீத ஞானம் பிறவி பரிசாக அமைந்துவிட்டது. இவருடைய தந்தை DS ராகவேந்திரா மிகச்சிறந்த பாடகர் மட்டுமின்றி சிறந்த இசையமைப்பாளர் மற்றும் நடிகர். இவருடைய தாய் சுலோச்சனா சிறந்த பாடகி. கல்பனா சிறு வயதில் இருந்து கர்நாடக சங்கீதம் பழகியவர். முறையாக சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மதுரை DS கிருஷ்ணன் அவர்களிடம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டிருக்கிறார். தாய்மொழி தமிழாக இருந்த போதும் தான் அறிந்திராத பிற மொழிகளையும் இசைக்காகவே கற்றுக்கொண்டு பாடுவதில் ஆர்வம் மிகுந்தவர் கல்பனா. 5.5 வயதிலிருந்து பாடிக்கொண்டிருக்கிறார். அப்பா அதிக படங்களுக்கு இசையமைக்கவில்லை, எனினும் குறிப்பிடத்தக்க அளவில் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். MCA பட்டதாரியான கல்பனாவுக்கு பிரசன்னா என்றொரு தங்கையும் இருக்கிறார். தற்போது மதம் மாறி பெயரும் மாற்றிக்கொண்ட அந்த தங்கையும் ஒரு பிரபல பாடகிதான். இதுவரை 3000க்கும் மேற்பட்ட இசை கச்சேரிகளில் பங்கேற்றுள்ள இவர் கடந்த ஆண்டு தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பிரபலமானவர். கல்பனா முதல் முறையாக 1991 என் ராசாவின் மனசிலே படத்தில் இடம்பெற்ற போடா போடா புண்ணாக்கு என்ற பாடல் மூலம் பாடகியாக அறிமுகமானார். இந்த படத்தை தொடர்ந்து தாஜ்மஹால், மாயாவி, மழை, 6 உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட படங்களில் மனதை வருடும் பாடல்களை பாடியுள்ளார். இவருக்கு தமிழ் மொழியை விட தெலுங்கில் ஏகப்பட்ட ரசிகர்கள் உள்ளனர். பல்வேறு கனவுகளுடன் திருமண பந்தத்தில் இணைந்த இவருக்கு காத்திருந்தது என்னவோ ஏமாற்றம்தான். திருமணமான ஒரு சில வருடங்களில் கணவருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு விடித்தது. திருமண வாழ்வு கல்பனாவுக்கு அத்தனை ரசிக்கத்தக்கதாக அமையவில்லை. அதில் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளானவருக்கு வாழ வேண்டும் என்ற ஆசை கூட அற்றுப்போனதாக ஆனது. இதனால் உடைந்து போனது அவரது மனம் மட்டுமல்ல, பாடகியினும் கேரியர் வளர்ச்சியும் தான். அந்த சமயங்களில் மிகுந்த மன உளைச்சலில் இப்படி திருமண வாழ்வு தோல்வியில் முடிந்ததை எண்ணி கல்பனா விரக்தியில் இருந்த போதுதான் அவருக்கு மலையாள தொலைக்காட்சி சேனல் ஒன்றில் நடத்தப்பட்ட ஐடியா சூப்பர் சிங்கர் போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கல்பனாவின் வார்த்தைகளில் சொல்வதானால் கிட்டத்தட்ட அப்போதே அவருக்கு திரை இசை பாடல்களில் 25 வருட அனுபவம் இருந்திருக்கிறது. அம்மாதிரியான ஒரு சூழலில் தனது வாழ்வில் நேர்ந்த திருமணம் எனும் விபத்தின் பேரால் மனமுடைந்து போயிருந்தவருக்கு ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையை தீர்க்கவும் மன உளைச்சலுக்கு ஒரு மாற்று மருந்தாக இருக்கட்டும் என்ற எண்ணத்திலும் தான் ஐடியா சூப்பர் சிங்கர் போட்டியில் ஒரு சாதாரண போட்டியாளராக பங்கேற்கும் முடிவுக்கு இவரை வர செய்திருக்கிறது. பாடல் போட்டிகளுக்கு நடுவராக போகும் அளவுக்கு இசையில் தேர்ச்சி பெற்ற ஒரு பெண்ணை போட்டியாளராக பங்கேற்கும் அளவுக்கு இறங்கி போக செய்தது அவருக்கு அப்போது இருந்த வறுமையும் மன அழுத்தமும் தான். தனது திறமை மற்றும் இசையின் மீதான அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் கடின உழைப்பின் காரணமாக அந்த போட்டியில் வென்று வெற்றி பரிசாக ₹1 கோடி மதிப்பிலான வில்லாவுக்கு சொந்தக்காரர் ஆனார் கல்பனா. பிறகுதான் வாழ்க்கை மீண்டும் வெற்றி முகம் காண தொடங்கியது. மலையாள தொலைக்காட்சியின் பாடல் ரியாலிட்டி ஷோவில் கிடைத்த வெற்றி என்பதால் மேலும் ஓரிரு தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களில் நடுவராக பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்படியே தெலுங்கு பக்கம் போனார். தெலுங்கில் திரைப்படங்களில் பாடிக்கொண்டே மேடை பாடல் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க தொடங்கினார் கல்பனா. தொடர்ந்து 2017 ஜூனியர் NTR தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளர்களில் ஒருவராக பங்கேற்று அதன் மூலமாக முகமறிந்த பிரபலமானார். பிரிந்து வாழ்ந்து வந்த இவரின் கணவர் வேறொரு திருமணம் செய்து கொண்டார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கல்பனா சில காலம் பாடுவதை கூட நிறுத்திவிட்டு வீட்டிலேயே இருந்தார். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் வற்புறுத்தலுக்கு பின் மனம் திரும்பி மீண்டும் பிரபல பாட்டு நிகழ்ச்சியின் மூலம் நடுவராக அறிமுகமானார். கணவர் மறு திருமணம் செய்து கொண்ட அதிர்ச்சி தகவல் அத்தனையையும் வலிக்க கடந்து வந்த கல்பனாவுக்கு காத்திருந்தது மீண்டும் ஒரு பேரதிர்ச்சி. சென்னையில் உள்ள அவரது உடன் பிறந்த தங்கையின் வீட்டில் தனது மகளை தங்க வைத்த போது அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்து துன்புறுத்தி உள்ளனர். அதற்கு அவரது தங்கையும் உடந்தை. இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்த கல்பனா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரில் 3 உறவினர்கள், அதாவது தங்கையின் கணவர் உட்பட பாதிரியார் என்ஜி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் அதற்கான நீதி கிடைத்ததா என்பது இன்றும் சந்தேகமே. மீண்டும் மிகப்பெரிய மன உளைச்சலில் உள்ளார் பாடகி கல்பனா.